இப்போ நம்ம எதுக்கு போக போறோம்னா என்ன பார்க்க போறோம்னா டென்சஸ் டென்சஸ் டேபிள் இல்லாம பார்க்க போறோம் புரிஞ்சு படிக்க போறோம் அந்த டேபிளை மனப்பாடம் பண்ண கூடாது ஒரு டேபிள் வரும் டென்ஸ் டேபிள் அடிச்சீங்கன்னா வரும் சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம் அந்த டேபிளை மனப்பாடம் பண்ணாம எப்படி புரிஞ்சு படிக்கணும்னு படிக்க போறோம் புரிஞ்சு படிக்கணும் சரிங்களா அதுக்கு முதல்ல இது படிக்கணும் இது என்னதுன்னு பார்க்கணும் இந்த டேபிளை படிக்கணும் இதை படிக்கணும் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் போவோம் டென்ஸ் முழுசா படிப்போம் இன்ஃபினிட்டிவ்ல வாய்ஸஸ் போவோம் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகிக்கிறோம் டென்ஸ் டேபிள படிச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இதை படிக்க போறோம் சரியா ஃபர்ஸ்ட் இது வி ஒன்னு வி டூ வி த்ரீனா என்னது அப்படின்னா ஈட்டு ஏட்டு ஈட்டன் ஒன்னும் இல்லை சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்குல்ல தமிழ்ல சாப்பிடுவேன் சாப்பிட்டேன் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஈட்னா வி ஒன் ஏட்டு வி டூ ஈட்டன் வி த்ரீ ஈட்டிங் வி ஒன் ஏஜ் சரியா இது வி ஒன் இது வி டூ இது வி த்ரீ இது வி ஒன் ஏஜ் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஒன் ஏஜ் இப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஒன் ஏஜ்னா வேர்புடைய ஃபார்ம்ஸ் அவ்வளோதான் சாப்பிடுங்கிற ஒரு வேர்புல இருந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டேன் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எல்லாமே வருதா அந்த மாதிரி சரி இது எல்லாமே பி வேர்ப்ஸ் ஆல்ரெடி படித்தோம் இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் பி பீயிங் பீன் இது எல்லாமே ஹாவ் வேர்ப்ஸ் இது எல்லாமே டூ வேர்ப்ஸ் இது தெரியணும் சரிங்களா பி வேர்ப்ல வி ஒன் என்னதுன்னா இஸ் ஆம் ஆர் பி இஸ் ஆம் ஆர் பி இது வி ஒன் வி டூ வாஸ் வேர் வி த்ரீ பீன் வி ஒன் ஐஎன்ஜி பீயிங் ஐஎன்ஜி வரும் இதில் எல்லாத்துலேயும் அடுத்தது வி ஒன் ஹேஸ் ஹாவ் வி டூ ஹேட் வி த்ரீ ஹேட் வி ஒன் ஐஎன்ஜி ஹேவிங் டூ டஸ் வி ஒன் டிட் வி டூ டன் வி த்ரீ டூயிங் வி ஒன் ஐஎன்ஜி என்ன வி டூ ஹேடு வி த்ரீ ஹேட் எழுதிருக்கீங்க அப்படின்னா பிளேங்கிறது என்னது வி ஒன் வி டூ பிளேடு வி த்ரீயும் பிளேடு வி டூவும் பிளேடு வி த்ரீயும் பிளேடு வருது இல்லை வி டூ பிளேடு வி த்ரீயும் பிளேடு அதே மாதிரி வி டூவும் ஹேடு வி த்ரீயும் ஹேடு சரியா இப்போ டூ டஸ் வி ஒன் டிட் வி டூ டன் வி த்ரீ டூயிங் வி ஒன் ஐஎன்ஜி இதை எழுதி படிச்சிடணும் அப்படியே படிச்சிடணும் இஸ் ஆம் ஆர் பி வி ஒன் வாஸ் வேர் வி டூ பீன் வி த்ரீ வி ஒன் ஐஎன்ஜி என்னதுன்னா பீயிங் ஹேஸ் ஹாவ் வி ஒன் ஹேட் வி டூ ஹேட் வி த்ரீ ஹேவிங் வி ஒன் ஐஎன்ஜி டூ டஸ் வி ஒன் did v2 done v3 doing v1 ing சரியா சரி இது அப்படியே படிச்சிரணும் இத வச்சு தான் நாம போட போறோம் இத வச்சு தான் போட போறோம் இத படிச்சிட்டோமா அப்படினு முதல்ல ஒரு தடவை பாத்துக்கோ இத நல்லா எழுதி ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா இத படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட் வச்சிருவோம் இதுக்கு அப்புறம் இத அழிச்சிட்டு நான் ஒரு ரெண்டு வார்த்தை எழுதுவேன் அது என்னன்னு எஸ் பண்ணணும் கிளாஸ் இருந்தா இது எழுதி படிக்க வச்சிருவேன் சரிங்களா இதை படிக்காம முன்னாடி போக முடியாது நல்லா படிச்சிடணும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க இல்லை எழுதணும்னா எழுதிக்கோங்க எழுதுறது பெட்டர்
then it v1 na v2 va v3 a v1 engine na idu v1 idu v2 va varum v3 avum varum pass ingiradhu v2 done ingiradhu v3 did ingiradhu v2 b ingiradhu v3 இது தெரிஞ்சிட்டா இது அஞ்சுக்கும் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க இந்த ஆறுக்கும் எழுதின ஆறுக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க சரி அதுக்கப்புறம் இது வி ஒன்னுனா ப்ரெசன்ட் டென்ஸு வி டூனா பாஸ்ட் டென்ஸு வில்லு கூட வி ஒன்று தான் வரும் எங்கே நீ எழுதினாலும் வில்லுக்கு பக்கத்தில் வி ஒன்னை மட்டும்தான் பார்க்கணும் க்ளோஸ் டெஸ்ட்டில் இதெல்லாம் யூஸ் ஆகும் க்ளோஸ் டெஸ்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க வில்லுக்கு பக்கத்தில் வி ஒன் தான் வரும் அது அப்படியே படிச்சுக்கோங்க வில்லுக்கு பக்கத்தில்னு கேட்டாலே வி ஒன் தான் வரும் ஹேவுக்கு பக்கத்தில் வி த்ரீ தான் வரும் இருக்கிறதுல ஈஸியான ஷார்ட்கட்டு க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் வச்சு போடுவோம் அது எப்படின்னு தெரியணும் சரிங்களா இப்படி சேர்த்துக்கோங்க இதையும் படிச்சுக்கோங்க ஹேவுக்கு பக்கத்தில் வி த்ரீ தான் வரும் பிக்கு பக்கத்தில் வி ஒன் ஐஎன்ஜி வரும் பிக்கு பக்கத்தில் வி ஒன் ஐஎன்ஜி வரும் அஞ்சை படிச்சிடணும் வி ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ் வி டூ பாஸ்ட் டென்ஸ் வில்லும் வி ஒன்னும் ஃபியூச்சர் டென்ஸ் வில்லும் வி ஒன்னும் ஃபியூச்சர் டென்ஸ் ஹேவும் வி த்ரீ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் வில்லும் வி ஒன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபியூச்சர் ஹேவு வி த்ரீ வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டு அப்புறம் பியும் வி ஒன் ஐஎன்ஜி பினா பி வெர்ப்ஸ் எல்லாமே இதுனா ஹாவ் மட்டும் இல்லை ஹாவ் வேர்ப்ஸ் எல்லாமே ஹேஸு ஹாவு ஹேடு எல்லாமே அது கூட வி த்ரீ வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் பி வேர்பும் வி ஒன் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா கண்டினியூஸ் அதுக்கு பேர் கண்டினியூஸ் வி ஒன்னா ப்ரெசன்ட் வி டூ பாஸ்ட் வில் பிளஸ் வி ஒன் ஃபியூச்சர் சரியா அப்புறம் பி வேர்பும் வி ஒன் ஐஎன்ஜியும்னா கண்டினியூஸ் ஹாவ் வெர்பும் வி த்ரீயும்னா பர்ஃபெக்ட் அவ்வளோதான் சரி இப்போ சென்டென்ஸ் எழுதுறேன் எந்த டென்ஸும் கண்டுபிடி டென்ஸ் டேபிளை வச்சு நான் எழுத போகிற சென்டென்ஸை கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் பிரச்சனை டென்ஸ் டேபிளை வச்சு எழுதுகிற சென்டென்ஸுக்கு டென்ஸு கண்டுபிடிக்க முடியாது ஹி வாஸ் அ டாக்டர் வேர்ப் இது வாஸ் டென்ஸ்னாலே வேர்பு தான் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டென்ஸ்னாலே வேறு எந்த வார்த்தையும் பார்க்க வேண்டாம் வேர்பு மட்டும் பார்த்தா போதும் ஹீ வாஸ் அ டாக்டர் வேர்ப் என்னதுன்னா வாஸ் வாஸ் தானே வேர்பு சரி வாஸுங்கிற வார்த்தை வி ஒன்னா வி டூவா வி த்ரீயா வி ஒன் ஐஎன்ஜியா வாஸுங்கிற வார்த்தை வி டூ வி டூனா எந்த டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் அவ்வளோதான் ஹீ வாஸ் அ டாக்டர் பாஸ்ட் டென்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் போடும் நிறைய எக்ஸாம்பிள் போடும் வேர்பை மட்டும் எழுத போகிறேன் சரிங்களா சென்டென்ஸை எழுதாமல் வேர்பை மட்டும் எழுதுறேன் ஈஸியாக இருக்கும்ல ஹேஸ் பீன் ஹேஸ் பீன் இது எந்த டென்ஸ் பாதி பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு பீங்க பாதி பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுன்னு பீங்க எது கரெக்டுன்னு பார்ப்போம் சரியா ஹாஸுக்கு பக்கத்தில் என்னதான் வரணும்னா வி த்ரீ தான் வரணும் ஹாவ் மட்டும் இல்லை கோட்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாவ் வேர்ப்ஸ் எல்லாமே ஹாஸு ஹாவு ஹேடு அதுக்கு தான் ஹாவ் வேர்ப்ஸ்னு அர்த்தம் சரியா எழுதிடுவோம் ஹாஸு ஹேடு ஹாவ் மூணுக்கு பின்னாடி வி த்ரீ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் மூணுக்கு பின்னாடி வி த்ரீ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் சரியா சரி ஹாஸுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக என்ன வரணும் வி த்ரீ வரணும் வந்திருக்கா வந்திருக்கா பீனுங்கிறது என்னது தான் வி த்ரீ தானே பீனுங்கிறது வி த்ரீ தானே டேபிளில் படிச்சிருக்கணும் இல்லை எழுதியாவது பார்த்துருக்கணும் பீனுங்கிறது வி த்ரீ தான் ஹாஸுக்கு பக்கத்தில் வி த்ரீ வந்திருக்குன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட்டு இதாக இருக்கு பர்ஃபெக்ட்டு பர்ஃபெக்ட்னு ஃபஸ்ட் எழுதிடணும் அப்புறம் ஹாஸுங்கிறது என்னது ஹாஸ் அப்படிங்கிறது வி ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ் வி ஒன்
present tense. அப்ப இது எந்த டென்ஸ்னா present perfect அவ்வளவுதான். present perfect அவ்வளவுதான். இது எங்க அப்படினா வில்லுக்கு பின்னாடி v1 தான் வரணும். வில்லுக்கு பின்னாடி v1 தான் வரணும். வந்திருக்கா வரலையான்னு பார்க்கணும். வந்திருக்கு கரெக்ட். வில்லுக்கு பின்னாடி v1 இருந்துச்சுன்னா எந்த டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். இது சிம்பிள் ஃபியூச்சர் அவ்வளோதான். சிம்பிள் ஃபியூச்சர். இது எந்த டென்ஸ் அப்படின்னா இது பி வெர்ப். பி வெர்ப் இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் பி பீயிங் பீன். இதுதான் பி வெர்ப்ஸ். இது பி வெர்ப். பி வெர்புக்கு பின்னாடி v1 ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா இதுக்கு பேர் கண்டினியூஸ். எழுதிக்கணும் கண்டினியூஸ்னு. ஆர் ஆர்ங்கிறது v1ஆ v2ஆ v3ஆ என்னது? ஆர்ங்கிறது v1. v1னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி இங்க பி வெர்பு v1 ஐஎன்ஜி பேரு கண்டினியூஸ். இது என்னது அப்படின்னா வாஸ்ங்கிறது v1னா v2ஆ v3ஆனா v2. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். இதை பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குதே, பயப்படவே கூடாது. பெருசா இருந்தா ஈஸி, சின்னதா இருந்தாதான் கஷ்டம். பெருசா இருந்தா ஈஸி, சின்னதா இருந்தாதான் கஷ்டம். வில் அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா டப்பா டப்பா போட போறேன், பாக்ஸ் போட போறேன். இந்த பாக்ஸ் போடுற மெத்தட படிச்சிடணும். பாக்ஸ் வில்லுக்கு பக்கத்துல என்னதான் வரும்? v1 தான் வரும். வந்திருக்கா? வந்திருக்கு. வில்லுக்கு பக்கத்துல v1 வந்திருக்கா? வந்திருக்கு. வில்லுக்கு பக்கத்துல v1 வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃபியூச்சர். அப்புறம் பி வெர்புக்கு பக்கத்துல என்னதான் வரும்? v1 ing தான் வரும். வந்திருக்கா? இது பி வெர்பு. பக்கத்துல v1 ஐஞ்சி வந்திருக்கா? வந்திருக்கு. பேரு கண்டினியூஸ். இது எந்த டென்ஸ்னு கேட்டா ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அவ்வளோதான். சிம்பிள். மூணு வாரத்தை வந்துச்சுன்னா டப்பா போடணும். போது டப்பா போட்டு டப்பா போட்டால் முடிஞ்சு. இங்க நாலு வாரத்தை வந்திருக்கா, டப்பா போட்டு இனி ஈஸியாக இருக்கலாம். டப்பா போடுவோமா? இதுதான் டப்பா. பாக்ஸ் போட்டாச்சு. இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அவ்வளவுதான். எப்படி பார்க்கணும் அப்படின்னா வில்லுக்கு பக்கத்துல v1 தான் வரும். வந்திருக்கா? ஹேவ்ங்கிறது v1 தான். வந்திருக்கு. அப்ப அதுக்கு பேரு ஃபியூச்சர். ஹேவுக்கு பின்னாடி v3 தான் வரணும். வந்திருக்கா? ஹாவுக்கு பின்னாடி v3 தான் வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. அதுக்கு பேரு பர்ஃபெக்ட். அப்புறம் வி வெர்புக்கு பின்னாடி v1 ஐஎன்ஜி வரணும். இது அஞ்ச படிச்சிடணும். வி வெர்புக்கு பின்னாடி v1 ஐஎன்ஜி வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. பேரு கண்டினியூஸ். இப்போ வில் ஹாவ் பீன் பிளேயிங் எந்த டென்ஸ்னு கேட்டால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு போட்டு டென்ஸ் டேபிளை போட்டு படித்து மாங்கு மாங்குன்னு படித்து கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம். படிக்கவே வேண்டாம். இதை படித்தா போதும். டென்ஸ் டேபிளை நீ படிச்சீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் படிக்க முடியாது, இன்ஃபினிட்டிவில் டென்சஸ் படிக்க முடியாது, இதை தாண்டி போகவே முடியாது. இதை படித்தா மட்டும்தான் முன்னாடி போக முடியும். இதை படிச்சாதான் முன்னாடி போக முடியும். சரி.
இன்னும் ரெண்டே எக்ஸாம்பிள் போட்டுட்டு முடிச்சிடலாம். Has played, has been playing, has playing, has been playing. இதுதான் இன்ன டென்ஷன் பார்ப்போம். ஹாஸ் ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ வரணும், வந்திருக்கு பேரு பெர்ஃபெக்ட். ஹாஸ் என்னது ப்ரெசன்ட், அவ்வளோதானே. ஹாஸுங்கிறது வி ஒன், ஹாஸுங்கிறது வி ஒன், அப்போ அது ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ வரணும், வந்திருக்கு, அப்போ அதுக்கு பேரு பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட்னா இது வி ஒன், ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது வி ஒன், ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். வி வெர்புக்கு பின்னாடி வி ஒன் ஐஎன்ஜி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு, பேரு கண்டினியூஸ். இந்த டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்தது ஹாஸ் பிளேயிங், ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ வரணும், ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ வரணும், வந்திருக்கா வரலை, இது தப்பு. இந்த மாதிரி வரவே வராது, எங்க நீ இதை பார்த்தாலும் தப்பு போட்டுடணும். இது கரெக்டா, ஹாஸுக்கு பின்னாடி என்ன வரணும், வி த்ரீ வரணும், என்ன வந்திருக்கு வி ஒன் வந்திருக்கு, பிளேங்கிறது வி ஒன் சரியா, பிளே பிளேடு பிளேடுலாம் எழுதுனா பிளேங்கிறது வி ஒன், ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ வரணும், V1 வந்திருக்கு, தப்பு தப்பு. இப்போ இஸ்ஸு பிளே நிறைய பேர் விடுற தப்பு, இஸ்ஸு பிளே இல்லை வாசு பிளே, இப்படி வருமா, இப்படி வருமானு கேட்டால் வராது. ஏன்னா வி வருவுக்கு பின்னாடி V1 ஒன் ஐஎன்ஜி தான் வரும். இப்போ இஸ்ஸு பிளேங்கிறது தப்பு, இஸ்ஸு பிளேயிங்னா கரெக்டு, இஸ்ஸு பிளேயிங் கரெக்டு. வி வருவுக்கு பின்னாடி V1 ஒன் ஐஎன்ஜி வந்திருக்கு, பேர் கண்டினியூஸ், இஸ்ங்கிறது வி ஒன், அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்புறம் இது ஹாஸுக்கு பின்னாடி என்ன வரணும், வி த்ரீ வரணும், வந்திருக்கா வரலை, என்ன வந்திருக்கு வி ஒன் ஐஎன்ஜி வந்திருக்கு, தப்பு, அதுவும் வராது சரியா. இப்போ எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுட்டா இது அஞ்சு நல்லா படிச்சுக்கிறணும். வி ஒன்னுனா ப்ரெசன்ட்டு, வி டூனா பாஸ்ட்டு, வில்லு கூட வி ஒன் சேர்த்தா ஃபியூச்சர், has, have, had கூட V3 சேர்த்தா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட், V verb கூட V1 ING சேர்த்தா கண்டினியூஸ். இது ஹோம்ஒர்க், has, had எந்த டென்ஸு, had, had எந்த டென்ஸு, had, had வேண்டாம், had, had கஷ்டமாக இருக்கும், ஹாஸ் ஹேடு ட்ரை பண்ணுவோம் சரிங்களா, ஹாஸ் ஹேடு ட்ரை பண்ணலாம். அப்புறம் வில் ஹாவ் ஹேட், ஹாஸ் ஹேடு வில் ஹாவ் ஹேட், இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருவோம், ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த டென்ஸு அப்படிங்கிறது சரியா, ரெண்டு ஹேடு போட்டால் தப்பு கிடையாது, நாலு ஹேடு வச்சு சொல்லிதான், ரெண்டு ஹேடு பக்கத்தில் பக்கத்தில் போட்டாலும் தப்பு கிடையாது, நாலு ஹேடு வரிசையே போடலாம் சரியா. இப்போதைக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது கரெக்டா தப்பா, கரெக்டா தப்பான்னு பார்க்கணும், கரெக்ட்னா எந்த டென்ஸ்ன்னு சொல்லணும் சரிங்களா. கிளாஸ் புரிஞ்சுதா அப்படின்னு இதை சொல்லுங்க, பிளஸ் அடுத்து என்ன கிளாஸ் எடுக்கணும், இந்த மாதிரி கிளாஸ் வேணும் அப்படி எது இருந்தாலும் சொல்லுங்க சரியா. டென்ஸ் டேபிளை வச்சு படிக்க கூடாது, டென்ஸ் டேபிளை வச்சு படிக்க கூடாது. இந்த அஞ்சு தெரியணும், ப்ளஸ் எது வி ஒன் எது வி டூ எது வி த்ரீன்னு தெரியும், அதை வச்சே போட்டுருக்கு, அதை எதுவுமே படிக்க வேண்டாம் சரியா.